எல்லோரும் ஒன்றாக வேண்டும். பிரிந்து கிடக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். பயணித்தால் அதிமுக மீண்டும் வலுவோடு எழுந்து நின்று ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதிமுக மாநில அரசையும் மத்திய அரசாங்கத்தையும் கொள்கை ரீதியாக ஒரு சேர எதிர்த்து அரசியலில் பயணித்தால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கும். இதைத்தான் 2014 2016 வரை புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் செய்தார்கள். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்கிற போது நாங்கள் அதை ஆதரித்தோம். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்குமானால் அதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். நாடாளுமன்றத்தையே 30 நாட்களுக்கு மேல் முடக்கித்தான் காவிரி மேலாண்மை வாரியத்தின் அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளிவரச் செய்தோம். அதுபோன்ற நிலைகளில் நாங்கள் எல்லாம் மிக கடுமையாக நாடாளுமன்றத்தில் உழைத்தோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பு, அதை எதிர்த்த ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக மட்டும்தான், இது எந்த கட்சியும் இல்லை. இப்போது அதை குறித்து நாடு முழுவதும் பேசப்படுகிறது. அதேபோல் மாநில அரசாங்கங்கள் பல தவறுகள் செய்கின்றன, ஆனால் அது வெளியே தெரிவதில்லை. அதை மாநில அரசாங்கங்கள் செய்கின்ற தவறுகளை எடுத்து மக்கள் மன்றத்தில் சொல்வதற்கோ ஆன சரியான முயற்சிகளை அதிமுக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது வலுவாக அதிமுக முன்வைக்கவில்லை. அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பற்றி சிந்திக்காமல் தங்களை பற்றியே சிந்தித்து தங்களுடைய சொந்த முன்னேற்றத்தில் மட்டுமே அக்கறை கொண்ட கட்சியாக அந்த கட்சி இருக்கிறது. அதிலே தான் மனம் விரும்பி இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லை என்று ஸ்டாலின் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாயிரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை மோசமாயிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக இணையாமல் அதிமுக வெல்லவே முடியாது. அதிமுக துவங்கி 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நான் பயணிக்கிறேன், தொடர்ந்து இன்று வரை பயணிக்கிறேன். அதற்கு முன்பு 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருப்பெயர் தாங்கிய எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளராக இருந்தேன். தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நான் பயணித்திருக்கிறேன். 67 தேர்தல்களெல்லாம் மிக கடுமையாக உழைத்திருக்கிறோம். 71 தேர்தல்களெல்லாம் எங்களுடைய பணி மிக கடுமையாக இருந்திருக்கிறது. மாணவர்களுடைய பணி மிக கடுமையாக நாங்கள் எல்லாம் உழைத்திருக்கிறோம். ஆனால் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிராமப்புறங்களில் மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருக்கிறது. கிராமப்புறங்களில் தொண்டர்கள் அனைவரும் அதிமுகவின் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவிக்கிறார்கள். அதை போக்குகின்ற ஒரு சரியான தலைமை அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் ஒற்றுமை ஏற்படுமா என்றால் அது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு தலைவர் அதிமுகவுக்கு வேண்டும். இப்போது அதிமுகவில் இல்லை. ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஒரு குறுகிய பிம்பம் அவர் மீது இருக்கிறது. அந்த பிம்பத்திலிருந்து அவர் வெளியே வர வேண்டும். இவர் இந்த குறுகிய வட்டாரத்துக்கான தலைவர் என்கின்ற பிம்பம் இருக்கிறது. அந்த பிம்பத்திலிருந்து அவர் வெளியே வர வேண்டும். வெளியே வந்து எல்லோருக்கும் பொதுவான தலைவர் நான் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். அவர் நிரூபித்தால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பொதுவான தலைவராக அவர் இருக்க முடியும். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரோ, எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்களோ, அதை போன்ற ஒரு தலைவராக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியவே அவர்கள் செய்யவில்லை. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் என்ன சொன்னேன், ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் கருத்து முரண்பாடு இருக்கிறது என்று தான் சொன்னேன். இதற்காக தான் என்னை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். இப்போது அந்த முரண்பாடு இருக்கிறதா இல்லையா? என்னை கட்சியிலிருந்து நீக்கியதுக்கு தான் காரணம், அவர்கள் நீக்கிவிட்டார்கள். சட்டத்திட்டம் அவர்களுக்கு எனக்கும் தெரியும். எனவே நான் பேசாமல் இருக்கிறேன். நான் இப்போது குடியேற்றுகிறேன், அதிமுக தான் நான் இருக்கிறேன். இன்னொரு கட்சியில் நான் சேருவது வரை, இந்த கட்சியிலிருந்து விலகி போகின்ற வரை நான் அதிமுக தான். என்னை அதிமுகவிலிருந்து யாரும் நீக்க முடியாது. அதிமுகவின் விதிகள் எல்லாம் அப்படி இருக்கின்றன. எனவே இப்போது நாடாளுமன்றத்திலும் வந்து இப்போ சட்டமன்றத்திலும் பிரச்சனை இருக்கிறது. அதிமுக உண்மையான அதிமுக எது என்ற பிரச்சனை இருக்கிறது.
இன்றைக்கு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்போது சபையில் நடந்து கொண்டிருக்கிறது, அது எனக்கு புரியவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது, நீதிபதி கேட்கிறார் எண்ணிக்கையை வைத்தெல்லாம் நாங்கள் முடிவு சொல்ல முடியாது. நீங்கள் அதிமுகவினுடைய சட்டப்படி இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறீர்களா என்பதைத்தான் நாங்கள் பார்ப்போம் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருமானால் நீங்கள் உங்களுடைய ஜூலை மாதம் நடைபெற்ற உங்களுடைய பொதுக்குழு செல்லாது, 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது, செல்லாது. அந்த பொதுக்குழுவே செல்லாது என்றால் அதுவும் செல்லாது என்று வரும். செல்லாது என்றால் ஓபிஎஸ் அணியை நீக்கியதும் செல்லாது என்று வரும். அப்படியெல்லாம் செல்லாது என்று வந்தால் ஒருவேளை இந்த கட்சி ஒன்று சேரலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்வார் என்றால் அவருடைய குணாதிசயம் எனக்கு தெரியும். தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வராது, ஆபத்து வரப்போகிறது என்றால் இவரை சேர்த்து கொண்டால் அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றால் அவரை சேர்த்துக்கொள்வார். அப்படித்தான் 2017ஆம் ஆண்டு நம்முடைய ஓபிஎஸ் அண்ணன்அவர்களை சேர்த்து கொண்டார். தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக சேர்த்து கொண்டார், ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சேர்த்து கொண்டார். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது இருக்கின்ற அந்த பொறுப்புக்கு ஆபத்து வரும் என்ற சூழ்நிலை ஏற்படுகிற போது கட்சி ஒற்றுமைப்படும், கட்சிக்கு ஒற்றுமை ஏற்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறது, எல்லோரும் ஒன்றாக வேண்டும். இவர்கள் சேர்ந்தால் அவர் தினகரன் தன்னுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறார், நீங்கள் சேருங்கள் நான் கூட்டணியாக வருகிறேன் என்று சொல்கிறார். அலைன்ஸுக்கு நான் தயார் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவரை சேர்த்தால் அவர் ஒரு மாவட்ட செயலாளர், அவர் ஒரு நிர்வாகிகளை போட்டு வைத்திருக்கிறார், அவர் ஒரு டிவி வைத்திருக்கிறார். எனவே அந்த மாவட்ட செயலாளர்கள் நம்ம அகாமடேஷன் நாம் கொடுக்க முடியாது. எனவே அது தனியாக மதிமுகவை போல தனியாக இருக்கட்டும், நம்மோடு கூட்டணியாக வரலாம் என்பது அவருடைய நல்ல கருத்து தான். நாம் சேர்த்துக்கொள்ளலாம். முதலில் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர வேண்டும், சின்னம்மாவை சேர்க்க வேண்டும்.